தொடுநிலை வாசி பயிற்சியை பற்றி விளக்கம் சொல்லும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். நீர் அடைந்த பேரின்பத்தை அடைவதற்காக தான் உன்னை திருவடியை பற்றுகிறேன். நீர் அடைந்த பேரின்பத்தை அடைவதற்காக ராமதேவா எனக்கும் அருள் செய்தாயே. நாயின் கடையனாகி என்னையும் பொருட்டாக மதித்து அருள் செய்வன் கேட்பது நீர் அடைந்த பெரும் பேரை அந்த பேரானந்தத்தை அடைய அடைய விரும்புகிறேன் ஐயா. எனக்கு நீ அருள் செய்வனும் என்று உன் திருவடியப்பட்டுகிறேன். ஆகவே வேதத்தை தொட்டு விட்டேன். வேதம் என்பது மூச்சுக்காற்று, வேதம் என்பது உடம்பு. நான் திருவடியை பற்றி விட்டு தொட்டுவிட்டேன். நான் கேட்கிறேன் இப்போது அது லாபம் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். லாபத்தை மட்டும் சொல்கிறேன், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு குற்றி வதிக்கும் குறியதாகனா அந்த கணக்கு வாசி பழக்கத்தோடு பழகி எடைகளையும் பெண்களையும் புரிந்து கொண்டு அந்த காற்றை இழுத்தப்பட்டால் கடைசி நேரத்தில் இது சொல்வது கடைசி நான்காம் அத்தியாயம். அந்த காற்றோடு பழகி சொன்னபடி மூச்சு காற்று கேங்குது, சொன்னபடி கேட்குது மூச்சு காற்று வாசி. அப்போ ஏற்றி இறக்கி இருகாலும் புரிக்கும். ஒரு பக்கம் காற்று இழுக்கிறான், இழுத்து ஸ்தம்பிக்கிறான், ரெண்டு பக்கத்தை வந்துடும், ரெண்டு பக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும், காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. அது புறம்பத்து ஒடிக்கிடும். இருகாலும் பூரிக்கும் தான் ரெண்டு கப்பக்கும் சுவாசம் வரும். அது அப்படியே சேர்த்து புறம்பத்து செலுத்தி விடுவான். நம்ம செய்ய முடியாத ஆசன் செய்யணும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதவிக்கும் புரியாது. கூற்று உண்டு யமனை, யமனை வெல்லலாம். எப்படியா யமனை வெல்லலாம்? மூச்சு காத்து வெளியே போனாதானே பிடிப்பான். மூச்சு காத்து உள்ளே தைக்கிதான் என்ன செய்வான்? அவன் வந்து விசாரித்து பார்ப்பான், யார் அவன், இந்து ராணி, போன ஜென்மத்து வந்து நினைக்கிறியா? போன ஜென்மத்தை நான் ராசான் ஆசிய பராஜி இருந்திருக்கிறேன். இப்போது மூச்சு காட்டு போனாதானே என்னை வந்து பிடிப்பேன். உள்ளே தங்கிவிட்டது திருவள் துணை கொண்டு. இனி உனக்கு வேலை இல்லை. இன்று மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை கோடி யுகங்களுக்கும் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஓடிபடாண்ணா. மூச்சு காட்டு தங்கிவிட்டது கபமற்றது. மூச்சு காட்டு தங்கிவிட்டது கொனை கட்டியிருந்தான். அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பை ஆசான் ராமதேவர் அவர்கள் உலகபா உலக உருவாள் கருணை உலக ஆன்மீகவாதிகள் கருணை கொண்டு தொடுங்கள் என் திருவடியை, தொடுங்கள் வாசியை. அதுதான், அதுக்கு தான் மான் முத்திரை. வெறு வயிற்றிலே மூச்சு காட்டி எந்த பக்கம் போனாலும் சரி, பெரு வெற்றிலேயும் இவன் விடாத்து நின்று முன்னிருந்து வாசியை மேல் இழுத்து அப்படியே லேசாக இருக்கிறோம். அப்புறம் லேசாக புரிஞ்சுக்கணும், வெடுக்கணும் இருக்கக்கூடாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.